ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் சோஷியல் மீடியா சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இப்போ இந்த கொரோனான்ற வியாதி வந்ததுக்கப்புறம் தான், அதாவது குவாரண்டைன், ஐசோலேஷன், தனிமைப்படுத்துதல் அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அந்த கொரோனா வந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலமாக, ரொம்ப ஷார்ட் பீரியடாக, சரியாகிற வரைக்கும் ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரம் ஒரு மாதம் இப்படி வந்து தனிமைப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு வியாதி வந்து வாழ்நாள் முழுக்க தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வியாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வியாதி ஒரு சிறுவனை தாக்கி அந்த சிறுவன் வந்து என்ன ஆனா அவன் லைஃப் டைம் குவாரண்டைன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஏன் டாக்டர் வந்தாங்க அப்படின்ற அந்த புது விதமான வியாதியை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வெட்டர் அண்ட் கேரல் ஆன் இந்த ரெண்டு தம்பதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்த உடனே டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து SCID, அதாவது சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெபிசியன்சி அப்படின்ற ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதி வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு நோய் வந்தது இல்ல சாதாரண வாழ்ற வாழ்க்கையில ஒயிட் பிளட் செல்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிற மனிதர்கள் சுவாசிக்கிற காத்து, சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இருக்கிற சூழ்நிலை, இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கைன்னு எல்லாமே கலந்துதான் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொன்றுமே நம்ம உடம்புக்குள்ள போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அதை எதிர்த்து போராடி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அந்த வைரஸையோ பாக்டீரியாவோ ஃபங்கையோ வந்து பார்த்தீங்கன்னா அதை அழிக்கும். ஸோ வந்து அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல ஜென்ரேட்டே ஆகலை, உருவே ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வைரஸ் கூட நம்ம உயிரே பாதிச்சிடும். ஸோ அப்படி ஒரு இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சக்தி வந்து அந்த உடம்புல இல்லைன்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவியர் கம்பைன் இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க, SCID அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வியாதி, இந்த மாதிரி ஒரு குறைபாடோட ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ அந்த பையன் பிறந்தோடனே அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐசோலேட் பண்ணுறாங்க. பிறந்த ஒரு 10 செகண்ட்ல ஐசோலேட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அவனை மானிட்டர் பண்ணிட்டு, இவங்க பையனுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது, ஸோ வந்து இவனை வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தி தான் ஆகணும், அவனுக்கு வந்து இதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றத பண்ணோம்னா சரி பண்ண முடியும். இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றது முன்னாடி போன் மேரோனா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் போன் மேரோன்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது ரெண்டு எலும்பு இணையற பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரோ ஜாயிண்ட் போன்ஸ்ல இருக்கக்கூடிய மேரோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மேரோ வந்து இன்னொருத்தர் உடம்புல இருந்து சூட் ஆகக்கூடிய ஒரு இன்னொருத்தர் உடம்புல இருந்து இந்த பையனுக்கு மாத்தணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பையனுக்கு அதை வைக்கும் போது இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இவனு இந்த வியாதியிலிருந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஸோ வந்து நிறைய டெஸ்ட் எடுக்கும்போது லக்கிலி அவங்களுடைய அக்கா, அந்த பையனுடைய அக்கா கேத்ரின்ற பொண்ணுடைய இதை டெஸ்ட் பண்ணி இவனுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி அதை எடுத்து வைக்கலாம் முடிவு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் இறந்துடுறான். ஸோ அந்த பையன் இறந்தோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து ஒரு கன்வே பண்ணுறாங்க. கன்வே பண்ணிவிட்டு, மேடம் இது மாதிரி இனிமேல் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ வந்து ஏன்னா இப்போ உங்களுக்கு பிறக்க போகிறது வந்து பையனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதே டெஃபிஷியன்ஸில் இன்னொரு குழந்தை பிறக்க வந்து 50% சான்ஸ் இருக்குது, இல்லை 50% ஆரோக்கியமாகவும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பேசாமல் பெட்டர் வந்து நீங்கள் வந்து இனிமேல் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்தை டாக்டர் கன்வே பண்ணும் போதே அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ வந்து டாக்டர்லாம் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்கோங்க, வேண்டாம் பையனாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிடும்ன்றாங்க. ஸோ அவங்க ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. டெஸ்ட் எடுத்து அவங்க ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பையனாக தான் எடுக்காமல் அபார்ஷன் பண்ணியிருக்கேன்றாங்க. ஸோ எல்லா டாக்டருமே கம்பைன் பண்ணுவோம், ஒரு டாக்டர் மட்டும் வேண்டாம் இப்படி பண்ணாதீங்க, பிறக்க போகிற பிள்ளைக்கு வந்து நீங்களே சொல்கிறீங்க பையனாக இருந்தால் 50% ஆரோக்கியமாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படி ஆரோக்கியமாக அந்த குழந்தை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை கொள்கிறோம், அபார்ஷன் பிளாஸ்டிக்
இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் இன்குபேட்டரில் அந்த பையனை வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன வெளியே வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிருமி கூட அந்த பையனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த பிளாஸ்டிக் என்வலப்பில் வந்து இன்குபேட்டர் ரெடி பண்ணி அந்த அதை ஃபுல்லாக ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டெர்லைஸ்னால் உள்ளே இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பையனை அதுக்குள்ளேயே வைக்கிறாங்க. ஸோ அதுலேயே அந்த பையனோட காலம் போகுது. அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தொடக்கூட முடியாத ஒரு மிகவும் ஒரு கொடுமையான சூழ்நிலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நர்ஸு டாக்டர்ஸு இவங்க தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பையனை வந்து நாங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த பையனுக்கு பால் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த பையனுக்கு வந்து மோஷன் யூரின் போனால் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூப் வழியாகவே ஒரு பிளாஸ்டிக் க்ளவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்காரணத்துக்குன்னா வந்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய கிருமி, மனித உடம்புகளில் இருக்கக்கூடிய கிருமியோ இல்லை காற்றுல இருக்கக்கூடிய கிருமியோ அந்த பையனுக்கு போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஸோ வந்து அப்படி தான் அந்த பையனை பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை இதுக்கு மேலே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 வயசு வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே கவர்மெண்ட்டை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இது மாதிரி இந்த பையனுக்கு வந்து இப்படி ஒரு வியாதியோட பிறந்துட்டான், ஸோ இந்த பையனுக்கு வந்து செலவழிக்கணும், நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஐசோலேஷன் வச்சு இவனை ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும்னா அவங்க பேரண்ட்ஸால் அவ்வளோ முடியாது, ஸோ வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் உடனே மனிதாபிமானத்தோட அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து $1.4 million வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கோட ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் அவன் கண்டிஷனை மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே ஒரு 6 வருஷம் போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைக்காட்டிக்கால் தான் அவனுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவனுக்கு டிப்ரெஷன் ஆகிடக்கூடாது அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வராங்க. சரி இதுக்கு மேலே வந்து பையனை இங்கே வச்சுனா சில சமயம் சைக்காட்டிக் டிப்ரெஷன் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிடலாம், வெளி உலகத்தில் அவனை நடமாட வைக்கலாம். ஆனால் வந்து இவன் எப்பவுமே இவன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் என்வலப்புள்ளேயே வந்து இவன் இருக்கணும். எந்த வெளி உலகத்துடைய தொடர்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அவனுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஸோ அவனுக்காக ஒரு இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தோ செட்டப், அதே மாதிரி அவங்க வீட்டில் செட்டப் ரெடி பண்ணிவிட்டு அவனை வந்து பத்திரமா அவங்க வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அவனை வீட்டுக்கு கூட்டு போய் அவனை நல்லபடியாக அங்கே சேர்க்குறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவனை பார்த்துக்கிறாங்க, அவங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அவனை பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைக்காட்டிஸ்ட் வந்து அவனை டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து மைண்ட் லெவலில் வந்து அவனை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா சகஜ நிலைக்கு அவன் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கும் இயல்பு அவனுக்கு அவனும் சாதாரண ஒரு குழந்தைய போல தான் எல்லாரோடையும் விளையாடணும்னு ஆசைப்படுறான். பட் அவனால் போக முடியல. இப்படியே அவன் வாழ்க்கை நகருது. இப்படி நகர்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, எனக்கு வந்து நட்சத்திரத்தை பார்க்கணும் வெளியே போய் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை, அதையாவது நிறைவேற்றி வைங்க, எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நாசாவுக்கு வந்து ஒரு வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இந்த பையனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட நாசா மனிதாபிமானத்தோட என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பையன் வெளியே வந்து வெளி உலகத்தை வந்து விளையாடுறதுக்கு நட்சத்திரத்தை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு ஷூட், அதாவது ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணி அவன் அந்த ஷூட்டுக்குள்ளே அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவனை வந்து வெளியே வர வைக்கிறாங்க. ஸோ வெளியே ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வர்றான், நடக்கிறான், பேசுகிறான், நட்சத்திரத்தை பார்க்குறான். ஸோ அவனோட அந்த ஒரு ஆசை நிறைவேது. ஆனால் இருந்தாலும் அவனுக்கு வெளி உலகத்தோடைய கான்டாக்ட் இல்லை. ஸோ வந்து அவனுடைய அந்த உராசை மட்டும் நிறைவேறிக்கு நட்சத்திரத்தை பார்க்கணும் வெளியே வந்துன்றதை நாசா வந்து நிறைவேற்றி வச்சாங்க. ஸோ இப்படியும் மனிதாபிமானம் உள்ள சில மனிதர்கள் சில இயக்கங்கள் இருக்கிறனால தான் இன்னுமே இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது பொய் இல்லைங்க, அது உண்மைதான் இந்த பையன் விஷயத்தில். ஸோ வந்து இப்படி அந்த பையன் பார்த்துட்ருக்கான். ஸோ வந்து இப்படி அவன் வாழ்க்கை ரன் ஆகிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த பையனுக்கு வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் இந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய அக்காவுடைய போன் மேரோவை எடுத்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இவனுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா மேட்ச் ஆகலை. ஸோ வந்து ரொம்ப அப்படியே கவலையில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இப்படியே நாட்கள் கழிவு சரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியல, இவனை எப்படியே வச்சு கொண்டு போகிறன்ற சமயத்தை அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1983 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஒன்று கிடைக்கிது. அதாவது ரீசெண்டாக சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சூட் ஆகிற போன் மேரோ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவசியம் கிடையாது, எந்த போன் மேரோ வேணாலும் யாருக்கு வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற ப்ரூவ் பண்ணுறாங்க சயின்டிஃபிக்காக. ஸோ இமீடியட்
பண்ணிட்டு அந்த பையனுக்கு தேவையானதை பண்ணுறாங்க. ஸோ அவங்க அக்கா கேத்தரினுடைய அவன் போன் மரவே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இந்த பையனுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவன் அக்காவும் ஓகே சொல்கிறான். ஸோ வந்து இந்த பையனை வந்து ஆப்ரேஷனுக்குலாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இவனை வந்து எப்படியாவது சாதாரண மனுஷனாக இயல்பு நிலைக்கு மாற்றிடலான்ற ஒரு முயற்சியில் டாக்டர்ஸும் இறங்குறாங்க, அவங்க அப்பா அம்மாவும் இறங்குறாங்க, அவங்க அக்காவும் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த போன் மரவை வெளியே எடுத்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அதாவது ஸ்க்ரீனிங்னா கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பாக்டீரியா வைரஸோ ஏதோ சின்ன டிசீஸ் கூட இல்லாமல் அவங்க உடம்புல அதை ஃபிட் பண்ணணுன்ற ரொம்ப கவனமாக இருக்காங்க. எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு பக்காவாக அதில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனோட உடம்புல அதை வைக்கிறாங்க. அந்த பையனோட உடம்புல வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் தெரியாமல் இந்த ஸ்கிரீனிங் ஸ்கேன் மிஷினை ஏமாற்றி ஒரு சின்ன வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன் மேரில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் உடம்புக்குள்ளே டெவலப் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து டயரியா போகுது, வாமிட் எடுக்கிறான், ஃபீவர் வருது. ஸோ இப்படியா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ இப்படி அவனை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அவனுக்கு செக் பண்ணும்போது அவன் உடம்புல கேன்சர் டெவலப் ஆகிடுச்சின்னு தெரிய வருது. ஸோ அவனுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க, எதுவுமே முடியல. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் வந்து சைக்காலஜிஸ்ட்டை வந்து அவங்க கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, என்னால் வந்து இப்போ பிறந்ததுலேருந்து இப்படியே நான் இருந்துட்டேன், அந்த 12 வயசு அந்த சின்ன பையன் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு. என்ன மாதிரி சொல்கிறான்னா, நான் எவ்வளோ நாள் இப்படி வெளியில தொடர்பு இல்லாமே வாழ்ந்துட்டேன், என்னால் வந்து சாதாரண ஒரு மக்களோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளோ விளாட முடியல, எங்கள் அப்பா அம்மாவோட கொஞ்சம் இல்லை, என்னை பேசாமல் கருணை கொலை பண்ணிடுங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறான். ஸோ இது வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து இன்னமும் வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயம். ஒரு சின்ன பையன் வாயிலேருந்து இதை கேட்டது வந்து ரொம்ப எனக்கே இன்னும் வரைக்கும் ஒரு ஹால்ட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்குது, மெல்ட் ஆகிடுச்சு, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அந்த பையனுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, பட் ஆனால் எதுவுமே பண்ண முடியல. லாஸ்ட்டில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து டெத் ஸ்டேஜுக்கு போயிடுறான். ஸோ வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து அப்பையாவது நான் தொடலாமான்னு கேட்கும்போது டாக்டர் வேணான்றாங்க. எனக்கு அப்போ அந்த பையன் கேட்குறேன், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கொக்கோ கோலாவது கொடுங்கன்னு, அதுக்கும் டாக்டர் வேணான்றாரு. ஸோ எதுவுமே நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வருத்தத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்கல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கண்ணை மூடுறான். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க டாக்டர் அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவன் இறந்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மா க்ளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபிசிக்கலாக அவங்க ஓன் ஹேண்டில் அந்த பையனை டச் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு சோகமான வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள் பாய் டிசீஸ் அப்படின்னு வந்து ஜென்ரலாக அமெரிக்காவில் சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்தனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸால் நிறைய பேர் பாதிக்கப்படுறது கிடையாது. அப்படியே பாதிக்கப்பட்டாலும் இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டால் அதை சரி பண்ணிடுறாங்க. பட் அந்த பையன் இருந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா 1971 1983 வரைக்கும் அந்த பாசிபிலிட்டி அந்த பையனுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. கிடைச்ச ஒரு வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கே வந்து ஒரு ஆபத்தாக முடிஞ்சு போச்சு டிரான்ஸ்பிளான் பண்ணியும். ஸோ நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு நெருக்கமானவங்க இருந்துமே நம்ம வந்து தள்ளி இருக்கோம். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகம் வந்து இந்த உலகத்தில் இருந்துட்டு இன்னொரு உலகத்தில் உயிர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஆனால் அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேற்று கிரகம் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சாதாரண மக்கள் மாதிரி அவனால் வந்து யாரோடையும் பேச முடியல, பழக முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு கடவுள் கொடுத்ததை வந்து வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குதேன்னு நினச்சி இந்த பையன் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணணும். இந்த பையனுடைய வாழ்க்கை வரலாறு இன்ஸ்பயர் பண்ணி தான் பபுள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல ஒரு படமே எடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.